மேக்ஸ் ஷார்ட்கட்டில் இப்போ பர்சன்டேஜ் ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ 50% ஆஃப் எயிட்டி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை நம்ம எப்படி போடுவோம், 50/100 × 80, இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடித்தது போக 40, இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 80 இது வந்து முழுசாக 100%. இப்போ 1% எவ்வளோ, 8.8. அதாவது 80 100%. ஸோ இதில் ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னா 0.8. ஸோ இப்போ 50%, இப்போ 50 × 0.8 40. ஸோ 50% ஆஃப் 80 வந்து 40. இதே நம்ம 50% அப்படின்றதையும் நம்ம எப்படி போடலாம்னா, 100/2. ஸோ 80 50% ஆஃப் 80. ஸோ இதுதான், இதில் 80 100%, 50% அப்படின்றது 100/2. அப்போ 80 பாதி 40. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 120% ஆஃப் 50 120%. இப்போ 50 100% நமக்கு தெரியும், 50 100% 50. இப்போ 50 120% எவ்வளோ, 100% 50 10% எவ்வளோ, 5. அப்போ 120% × 12 போட்டோன்னா 60. ஸோ 120% ஆஃப் 50 = 60. ஸோ இதே இது 500% ஆஃப் சம் 500% ஆஃப் 80. ஸோ 500% அப்படின்றத நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம்னா, 5 × 100%. நம்ம ஆல்ரெடி தெரியும் 80 100% 80. அப்போ 500% அப்படின்றது 5 × 100% 80. ஸோ 5 × 400. ஸோ 500% ஆஃப் 80
So, no example pakla. Same 400 percentage of 20. இப்ப 400 percentage நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 100. So 100 percentage of 20 and 20. Step 1. Step 2 ல 4 into 100 percentage. 100 percentage போட வேண்டிய இடத்துல 20 போட்டோம்னா answer 80. So 400 percentage of 20 is equal to 80. Thanks once.